வணக்கம் வணக்கம். ஸோ இந்த இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு புது செக்மெண்ட்டை பார்க்கலான்னு இருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆண்ட்ராய்டில் எத்தனையோ அப்ளிகேஷன்ஸு, நம்ம ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ எந்த ஆப்ஸும் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் தான் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ப்ளே ஸ்டோர்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் போயிட்டோம். ப்ளே ஸ்டோரில் உள்ள ஆப்பை வந்து ஒரு இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதை வந்து நல்லா இருக்கே, நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கே, நம்ம ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஆப்ஸ் போடலாமா, போட்டால் எப்படி போடுறது, இந்த சம்மந்தமான டிஸ்கஷன் தான் இந்த செஷனில் வரப்போகுது. இதுக்கு தனியாக நான் ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸ் இருக்குது, அந்த சம்மந்தமாக ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எப்படி உருவாக்குறது, ஒரு சிம்பிள் ஆப்ஸ் உருவாக்குறதுனா என்ன, இல்லை நம்ம ஊர் பற்றி ஏதோ ஒரு நாலு விஷயம் போடணும், அது எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி பேசிக் விஷயத்துக்கு நான் எதாவது படித்து தான் செய்யணுமா அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி செஷன்ஸாக கொண்டு வரணும் தான் இந்த செஷன் ஆல்டுகெதர். இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு வந்து ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் பண்ணணும் ஆசையாக இருக்குது, பேசிக் நாலேஜ் இருக்குது, அப்படிப்பட்டவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். இதை வந்து எனக்கு ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸு, இது ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டெக்னிக்கலாக போகலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக ஒரு 10th முடிச்சிருக்கீங்க, 12th முடிச்சிருக்கீங்க, உங்கள் பேசிக் நாலேஜ் இருக்குது, இல்லைனா ஒரு காலேஜ் முடிச்சிருக்கீங்க, ஒரு பேசிக்காக நாலேஜ் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக இந்த செஷனை நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இதில் ரொம்ப சிம்பிளாக, நான் ரொம்ப ஜார்கன்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரு 10-20 நாள் இல்லைனா ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம எப்படி ஒரு சின்ன ப்ரோக்ராமிங் பண்ணி அதை எப்படி வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் போடலாம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த செஷனில் நம்ம இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களோட கொஷின் சொல்லலாம், நம்ம வில் கோ பை ஃபேஸ் பை ஃபேஸ். ஸோ என்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சி டு பிகம் அ ப்ரோக்ராமர், டு பிகம் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா எல்லாருமே இன்ஜினியரிங் பண்ணுறாங்க, தி ஃபினிஷ் அவுட் ஆஃப் இன்ஜினியரிங். சில பேர் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் சிவில் இன்ஜினியரிங் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர்ஸில் இருக்காங்க. ஸோ அவங்க படித்த படிப்புக்கோ அவங்க இருக்கிற வேலைக்கும் அந்த ஒரு 3-4 மாதத்தில் அவங்க கற்றுக்கிட்டு இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே வர்றவங்க தான் ஜாஸ்தி. கம்ப்யூட்டர் இன்ஜினியரே படித்து கம்ப்யூட்டரில் இருக்கவங்கிற தவிர மற்றவங்க நீங்கள் யாராக எடுத்துக்கிட்டால் கூட அவங்க வந்து அந்த 4 வருஷம் படிப்பு, 12 வருஷம் ஸ்கூல் படிப்பில் கூட அவங்க எதுவுமே படித்தது கிடையாது. இதெல்லாம் வந்து அந்த 2-3 மாதம் வெளியே வந்து படிக்கிறதுல தான் அவங்க வந்து ஒரு நார்மலான பர்சன்லேருந்து ஒரு டெவலப்பராக மாறுறாங்க. அதனாலேயே எனக்கு வந்து இந்த விஷயத்தை பொறுத்தவரை யார் வேணாலும் நம்ம கற்றுக்கலாம், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், யார் வேணாலும் கற்றுக்கலாம். அதுக்கு 1-2 மாதம் பயிற்சி போதுங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. எனக்கு இதில் வந்து ஒரு 13-14 வருஷம் ஒரு ஆண்ட்ராய்டு ப்ரோக்ராமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு பேசிக்காக என்னெல்லாம் கற்றுக்கிட்டால் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமர் ஆகலாம், அதே மாதிரி ஃபோக்கஸிங் டு ஆண்ட்ராய்டு. ஏன்னா ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு தான், எது எடுத்தாலும் மொபைல் தான் ரொம்ப முக்கியம். அதை வச்சு ஒரு சின்ன அப்ளிகேஷன் ட்ரை பண்ணுவோம், அதை யார் ஃபாலோ பண்ணுறீங்களோ ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது வந்து பியூர் டெக்னிக்கல் செஷனாக இருக்க போகுது, தமிழில் இருக்க போகுது டெக்னிக்கல் செஷன். மெதுவாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்குள்ளே நுழைய ஆசைப்படுறவங்க, இல்லைனா எனக்கு வந்து பேசிக்கான பிஎஸ்சி முடிச்சிருக்கேன், எனக்கு எதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ்குள்ளே போகணுன்னாலும் இந்த செஷனை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் அ ஸ்டார்டிங் செஷன், இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. 3 செக்மெண்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம், அடுத்தது வந்து ஜாவாவை பற்றி பேசிக் ஜாவா பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு ப்ரோக்ராமிங். இந்த 3 செஷனே நம்ம மட்டும்தான் இந்த சேனலில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், அது படிப்படியாக பண்ண போகிறோம். இது ஒரு இன்ட்ரொடக்ஷன் செக்ஷனாக இருக்கும். ப்ளே ஸ்டோர் பார்த்துட்டோம், ப்ளே ஸ்டோருக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒரு ஆண்ட்ராய்டு ப்ரோக்ராமர் ஆகிறது அப்படிங்குள்ள விஷயம்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம வாட்ச் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இட்ஸ் பியூர்லி கோயிங் டு பி அ தமிழ் டெக்னிக்கல் ஓரியன்டெட் வீடியோஸ், மோர் டெக்னிக்கல் ஓரியன்டெட் வீடியோஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரோக்ராமிங் அண்ட் எவ்ரி திங். ஸோ உங்களுடைய என்ன க்வெஷ்சன்ஸ் இருந்தாலும் இதில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வில் கெட் பேக் டு யூ சூன், சரிங்களா? ஸோ திஸ் சேனல் இஸ் கால்ட் தமிழ் ப்ரோக்ராமிங். ஸோ அதுதான் இதோடைய தமிழ் ப்ரோக்ராமிங்கிறது தான் இதோடைய சேனல் நேமாக இருக்கும். நான் அதெல்லாம் இப்போதைக்கு ஒன்றும் க்ரியேட் பண்ண போகிறதில்ல, வெறும் பிளேலிஸ்ட் மட்டும் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஏன்னா ஸ்டில் ஐ நீட் லாட் ஆஃப் வியூஸ் டு கெட் த சேனல் கிரியேட்டட். ஸோ அதை நான் பை த பை நான் பார்க்குறேன். ஸோ எவ்ரிடேஸ் நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இதோட ரெஸ்பான்ஸ் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் செஷன் போகலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.